Hello friends, welcome back to my channel. Please subscribe and click the bell icon for more notifications. இன்னைக்கு எங்க அம்மா பண்ற ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி பிரஷர் குக்கர்ல எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி மசாலா அரைச்சுக்க போறோம். அதுக்கு வந்து பட்டை, ஸ்டார், ஏலக்காய், கிராம்பு, ஜாவித்ரி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸியில அரைச்சுக்கணும் பவுடரா. ஸோ நம்ம பிரியாணி மசாலா இப்போ அரைச்சாச்சு, அதை நம்ம தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம். நல்லா வந்து ஒரு கை அளவுக்கு பூண்டு எடுத்துக்கணும், அதே கை அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கணும். தோல் நீக்கின இஞ்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா போடணும். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 10 பச்சை மிளகா கிட்ட போட்டுக்கிட்டேன். கீர்னது நல்லா ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா பொரியணும். பச்சை மிளகாய் வாங்கி நல்லா பொருந்ததுக்கு அப்புறமேட்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். ஒரு 20 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பேலீஃபும் பிரியாணி மசாலா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் அதை நல்லா வதக்குங்க. நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிடுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நிறைய ஆட் பண்ணணும். அதே நேரத்தில் நிறைய ஆட் பண்ணாலும் அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். ஸோ பிரியாணி மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணுறேன். 5 கப்பு ரைஸுக்கு 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு பச்சை மிளகா நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை நல்லா வதக்குங்க. அப்படியே பரட்டி விடுங்க சிக்கனை வந்து உடைக்காமல். இப்போ 2 கையளவு புதினாவும் கொத்தமல்லி தழையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை நல்லா வதக்குங்க கொஞ்ச நேரம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே குக் பண்ண விடணும். சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும், அதிலே குக் ஆயிடும் சிக்கன். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து 1 விசில் வந்துச்சு. ஸோ விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்த்துங்க, சிக்கனில் இருக்க தண்ணி தான் இது எல்லாமே, நம்ம தண்ணியே ஆட் பண்ணல. ஸோ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஒரு 4 தக்காளி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, குக்கர் மூடி வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சிக்கனை வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். ஸோ இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. நான் வந்து 5 கப்பு அரிசி போடுறேன். நார்மல் அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து சீரக சம்பா இல்லைன்னா வந்து பாஸ்மதி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 5 மினிட்ஸ் விட்டுருங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அந்த சிக்கனில் இருக்க தண்ணி, அப்புறம் இந்த அரிசியில் கொஞ்சம் இருக்க தண்ணி, அதெல்லாமே வந்து ஊஸ் அவுட் ஆகி அதில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வைங்க. அப்பப்போ வதக்கி வதக்கி விடுங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப நெய் ஆட் பண்ணோன்னா நெய்யோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணிடும். அதனால் லைட்டாக நெய் ஊற்றிக்கிட்டால் போதும். Thank you.
ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் 10 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன் 5 கப்ஸ் ரைஸ்க்கு. ஸோ சால்ட் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 2 விசிலுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.